எல்லாம் அந்த தேசிய கீதத்தை விளங்கி இன்றைக்கு தமிழ்ல பாடினாதான் வெளியே கொடுத்தோம். ஒரு பிச்சிய ஒரு குற்றமா தமிழ மாடைய சிங்கள மொழியில் பற்றில்லாத நாங்கள் அதுக்கு நிறைய உதாரணங்களை சபையில பார்க்கலாம். குமாரசிங்க வம்ச அவர்களுடைய சர்ச்சைக்குரிய விஷயத்தை வந்து அவங்க பேசியிருந்தாங்க. இந்த அறக்கரைக்கு பிறகு இதெல்லாம் அமர்ந்து போகும்னு நாங்கள் நினைச்சோம். அப்படிதான் இருந்துச்சு கொஞ்ச நாள். இது திருப்பி அது முளைவிட ஆரம்பித்திருக்கிறது. சில விஷம சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவோ என்று எனக்கு தோன்றுகிறது. தேசிய கீதத்தை தவறாக தெரிந்து விட்டார். பெரிய பொருளையை கிளப்பி விசாரணை விசாரணை என்று வேண்டுமென்றே இன்ன ரீதியாக பழிவாங்கப்படுகிற நிலைமையில் உங்களுடைய சந்தனையை செய்து கொண்டிருக்கிறது. அஸ்லாமு அலைக்கும், வணக்கம், ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இன்றைக்கு நட்சத்திர கவிஞர் நஜ்முல் ஹுசைன் அவர்களுடைய புத்தக வெளியீடு அல் ஹிதாயா ஸ்கூலில் வந்து நடைபெற்று இருந்தது. அதில் வந்து பிரதம அதிதியாக எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃபகிம் ஐயா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவர் பேசின சில புத்தக நய உரையும் தாண்டி அரசியல் சம்பந்தமான சில விஷயங்களை வந்து நாங்கள் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னா, அண்மையில் வந்து தேசிய கீதம் சம்பந்தமாக உமாரா சிங்க வம்ச அவர்களுடைய சர்ச்சைக்குரிய விஷயத்தை வந்து அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அது தொடர்பான விஷயங்களையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், பாருங்க. அண்மை காலமாக நடக்கிற சில விஷயங்களை பார்க்கிற போது ஒரு சிலவற்றை தொட்டு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கு நான் நூறு லைனுக்கு சொன்ன போது அவருடைய சிங்கள பாண்டித்தியத்தை பற்றி சொன்னேன். இங்கு வந்த எங்களுடைய பதியப்பயல கிராமத்தில் இருந்து வந்த சம்சார் தேவம் அவர் ஒரு சிங்கள சிறுகதையார். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்க கூடும். அவரையும் தன்னுடைய அந்த இலக்கிய ஆளுமைகள் அந்த சமூக பணி செய்தவர்கள் என்ற ஒரு 100 பேர் கொண்ட ஒரு பட்டியலில் 100 லைன் அவர் சேர்த்திருந்தார். எனவே இப்படியான திறமை உள்ளவர்கள் மத்தியில் வேண்டும் என்று இந்த சமூகத்திலே ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டுவர்களை கூட என்று தேவையற்ற விதத்திலே பழிவாங்குகிற ஏதோ ஒரு சில விஷம சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவோ என்று எனக்கு தோன்றுகிறது. நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், அண்மையிலே எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த சிங்களப்பாடல் உமாரியா சிங்கமன்சன் கேள்விப்பட்டிருக்கிறார். பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளே அவரை கொண்டு போய் மாட்டியிருக்கிறார். உமாரியா என்று அவர் ஒரு முஸ்லிம் பெண், ஒரு மலாய் சமூகத்து பெண், உமாராஸ் மன்னர் மணிகவன். எனக்கு அவரை நான் நேரில் சந்தித்ததும் இல்லை. நான் நிறைய அவருடைய பாடல்களை கேட்டிருக்கிறேன். சிங்கள உலகின் மிகச்சிறந்த இன்று சிங்கள பாடல்கள் மத்தியில் மறைந்த பண்டித் டபிள்யூ டி அமர்தேவை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அந்தானே சிகினே என்றவருடைய ஒரு பாடலில் அவரோடு சேர்ந்து பாடிய ஒரு திறமைக்குரிய ஒரு பாடகி உமாரா சிங்கமன் சார். இன்று அவரை ஏதோ ஒரு தேசிய கீதத்தை தவறாக தெரிந்து விட்டார். பெரிய பொருளையை கிளப்பி விசாரணை விசாரணை என்று என்றாலும் நான் இது தவறு செய்திருந்தால் மன்னித்து விட என்று சொல்லியும் விடாமல் இப்ப பொது நிர்வாக உள்நாட்டில் அமைச்சில் அவருக்கு ஒரு பெரிய விசாரணை நடந்தோம். பத்திரிகையிலே போட்டு பிழித்து தள்ளுகிறார்கள். நான் இந்த கொரோனா காலத்திலே முஸ்லிம் சமூகத்தை எப்படியெல்லாம் பழிவாங்கிய சில ஊடகங்கள் இருக்கின்றன. அந்த ஊடகங்கள் இதற்கு நிறைய இப்ப பிரசித்தம் கொடுக்கிறார். இது வேண்டும் என்றே இந்த சமூகத்தில் இருக்கின்ற நூர்ஜஹான் மன்சூர் இருக்கிறார். இவ்வளவு சிறந்த ஒரு பாடகி, இவ்வளவு குரல் வளம் கொண்டவர். இப்படி இருக்கிற சமூகத்தின் திறமையானவர்கள் வேண்டும் என்றே
ஒரு வித்தியாசமான போக்கில் இப்படி ஏதாவது ஒரு சீன நான்டா அதுல பெரிய தப்புக்கானல்ல அந்த அந்த மாதா என்பது மகாத்தான்னு சொல்றாங்க அது அந்த இழுத்து சொல்ற நேரம் அப்படி வருது அப்படின்னா இன்னைக்கு இந்திய தேசிய கீதத்தை வித்தியாசமாக என்று இசைமைத்து பாடுகிற ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் அப்பா இந்தியாவில் அவரு இன்னைக்கு வித்தியாசமாக வித்தியாசமான ஒரு இசையமைப்பில் இன்று இந்திய தேசிய பற்று எவ்வளவு தூரம் உச்சத்தை கொண்டு போயிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் என்று பார்த்தால் அதற்குரிய கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த உமா ரசிங்க மனுஷன் போட்டு பிச்சு தின்னு கொண்டிருக்கிறாங்க. இது தெரியல அண்ணா நினைக்கிற இந்த பெண்மணி எனக்கு நான் கண்டதுமில்லை கேட்டது நான் கேட்டதோடைய இந்த இடத்துலயே நான் அவங்களோட எந்த விதமான விஷயத்திலே ஒரு ஒரு தடவையாக சந்தித்தது. ஆனால் என்னுடைய சமூகத்தில் இருந்து இப்படி ஒரு பாடகி அவர் முஸ்லீம் என்ற விஷயம் கூட வைப்பது தெரிஞ்சிருக்க மாட்டார். ஆனால் இதற்காகத்தான் பழிவாங்கப்படுகிறாரோ என்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோன்றுகிறது. ஏன்னா இந்த செய்தி எங்காவது போய் ஆகவன் யாராவது அவர் சார்பாக பேசுறேன். ஏன்னா எல்லாம் அந்த தேசிய கீதத்தை இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்ல பாடினா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு குற்றமா தமிழ்ல பாடிய இதற்காக நான் வலிந்து தமிழ் பிரதேசத்திலே பாடசாலைகள் தேசிய கழகத்தில் தமிழ் வாழ்ந்த எழுது சொல்லி பாட வைக்கிற நிலைமையிலும் ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய அரசியலமைப்பிலே தேசிய கீதம் தமிழிலும் இருக்கிறது. அதற்கான இசை வடிவத்தையும் தமிழிலே போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் எங்களுடைய அரசியல் அமைப்பு அப்படி இருக்கிறார்கள். அது தனியே சிங்கள மொழியில் பற்றில்லாதவர்கள் நாங்கள் அதற்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் சபையிலே பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதா எங்களுடைய என்னை மம்மி மூத்த உடனடியா மிக சிறந்த சிங்கள ஆளுமை கொண்டவர் இந்த அசுமத்தை சொன்னாலும் அப்படி சொல்லிக்கலாம். இப்படி நிறைய பேர் எல்லாருக்கும் நாங்கள் சிங்களத்திலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தேவைப்படுகின்ற போது திறமையாக விஷயங்களை கையாளக்கூடிய இருக்கிற ஒரு சமூகத்திலே இப்படி மிக மோசமாக ஒரு சாதாரண விஷயம் இது இவ்வளவு தூரம் பெருசுபடுத்தபடி அவசியமே இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் விடுகிற வாழ்வில் அது ஒரு தொடர் சக்தியாக கொண்டு போ வேண்டும் என்ற தேவை ஏற்படுகின்ற போது இந்த விஷயத்தை இம்சைப்படுத்திய கூட்டம் தான் இதற்கு பின்னாலும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அனுமான். சரியான விஷயங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்படி வேண்டும் என்று இந்த சமூகத்துக்குள் இந்த நாட்டிலே இப்படியான பிரச்சனைகளை உருவாக்கி போவதை பற்றி நான் இப்படியான நிகழ்வில் ஒரு சில வசனங்களாவது பேச வேண்டும். அதனோட குறைந்தபட்சம் இந்த பாடலுக்காக யாராவது ஒருவர் பேசினார் எனக்கு நான் பேசுறேன் நானே அதையும் சர்ச்சையா பாக்கிடுவான். வேற யாராவது தான் பேசியிருக்க வேணும். ஆனா யாரும் பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாரும் பயந்து அடங்கி போயிருக்கிறாங்க. நேர்மையாக பேசுபவர்கள் கூட நான் ஒருமுறை டாக்டர் ஷாஃபியுடைய இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது நான் அந்த நேரம் கொஞ்ச காலம் உயர்கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தேன். அப்ப இலங்கை மருத்துவ சங்கத்தின் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது நான் இந்த குழந்தை பேச்சு மருத்துவ நிபுணர்களுடைய சங்கம் ஒன்று இருக்கின்ற நாட்டில் காலேஜ் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ் அண்ட் ஜைனகாலஜிஸ்ட் என்ற ஒரு சங்கம் இருக்கிறது காலேஜ். அவங்க தான் இந்த அவங்களோட உயர்கல்வி தலைமையை தீர்மானிப்பவர்கள். அவங்களும் நிறைய பேர் வந்திருந்தேன். நான் அவர்களிடம் குறை கண்டேன். உங்களுடைய ஒரு உறுப்பினர் இப்படியெல்லாம் வேண்டுமென்றே இன ரீதியாக பழிவாங்கப்படுகிற நிலைமையில் உங்களுடைய சங்கமையை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் பற்றி பேசாமல் இருக்கிறீர்கள்? இது தவறில்லையா என்று நேரடியாக நான் அவர்களுக்கு கேட்டார். அந்த நிகழ்வு நடந்த போது நான் ஒரு எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு ஏழு எட்டு புகழ்மூத்த
குழந்தை பெற்று மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் வீட்டுக்கு அழைத்து இந்த சொல்லப்படுகிற விவகாரம் சம்பந்தமாக ஏன் இப்படி ஒரு சர்ச்சை எழுவதற்கு காரணமே இல்லை. ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல 7-10 பேர் சூழ்ந்திருக்கிற நேரம் அப்படி விஷயத்தை ஒரு ஒரு மருத்துவர் செய்யவே முடியாது. அதுவும் 900 பேருக்கு தொடராக செய்வது என்பது ஒருபோதும் நடக்க முடியாது என்பதற்கு நிறைய விஷயங்களை சொன்னார். ஆனால் வேண்டும் என்று இப்படி ஒரு புரளியை கிளப்ப வேண்டும் என்பதற்காக செய்யப்படும். ஆனால் அந்த காலேஜ் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று இருக்கிற நிறுவனம் வாய் திறக்கவே இல்லை. எனக்கு இதான் காரணம். இன்றைக்கு உமாரா சிங்கமன் செய்தி ஒரு யாராவது ஒரு ஒரு நல்ல சிங்களம் அந்த பாடகராவது பேசுகிறார்கள் என்ன ஏந்து பம்பு ஏந்து போய் மாடி வாழ்வாத்தில் இருக்கிறார். இனி இப்படியான விஷயங்கள் இன்று இந்த சமூகத்திலே இந்த நாட்டிலே இவ்வாறு தேவையற்ற புரளிகளை கிளப்பி அதிலே அதனூடாக எங்களுக்கிடையிலே இருக்கிற இந்த இந்த வேற்றுமைகளை இன்னும் பெருந்துபடுத்திக் கொண்டு போகிற இந்த கூட்டத்தினர் பற்றி நாங்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும். இந்த அறகலைக்கு பிறகு இதெல்லாம் அமர்ந்து போகும்னு நாங்கள் நினைச்சோம். அப்படித்தான் இருந்துச்சு கொஞ்ச நாள். இது திருப்பி அது முளைவிட ஆரம்பித்திருக்கிறது என்பது குறித்த கவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டவனாக இந்த விவகாரத்திலே நாங்கள் எந்த அச்சமும் இல்லாமல் இப்படி பழிவாங்கப்படுவதற்கு எதிராக அவர்கள் சார்பாக நாங்கள் பேச வேண்டும், பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னவனாக உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.